அமெரிக்காவின் உயர்மட்ட சிந்தனை குழாமான ஹட்சன் நிறுவனத்தில் வெளிவிவகார கொள்கை தொடர்பாக நடத்திய உரையின் போதே அவர் இந்த எச்சரிக்கையை விடுத்திருந்தார். இங்கு உரையாற்றிய அவர், கடன் ராஜதந்திரத்தை தனது பூகோள செல்வாக்கை விரிவுபடுத்திக் கொள்வதாக சீனா பயன்படுத்திக் கொள்கின்றது என்றும், அம்மாந்தோட்டை துறைமுகம் பீஜிங்கின் வளர்ந்து வரும் நீலநீர் கடற்படையின் முன்னரங்கு இராணுவ தளமாக விரைவில் மாற்றமடையும் என்றும் எச்சரிக்கை விடுத்தார். இது குறித்து அவர் மேலும் குறிப்பிடுகையில், ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா மட்டுமின்றி இலத்தீன் அமெரிக்கா வரையான நாடுகளுக்கு சீனா நூற்றுக்கணக்கான பில்லியன் டாலர்களை உட்கட்டமைப்பு கடன்களாக வழங்கியுள்ளது. அந்த கடன் நிபந்தனைகள் பீஜிங்குக்கு சிறந்த ஒன்றாகவும் பயனளிக்கும் வகையில் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும், இலங்கையானது வணிக பெருமானம் பற்றிய சந்தேகம் உள்ள துறைமுகத்தை அமைப்பதற்காக சீன அரசாங்க நிறுவனங்களிடம் இருந்து பாரிய கடனை பெற்றுள்ளது. 2 ஆண்டுகளுக்கு முன்னர் இலங்கையால் இந்த கடன் திருப்பி செலுத்த முடியாததால் துறைமுகத்தை தமக்கு வழங்கும்படி இலங்கைக்கு சீனா அழுத்தம் கொடுத்திருந்தது என்றும் அவர் தெரிவித்தார். இதனாலேயே சீனாவின் வளர்ந்து வரும் நீலநீர் கடற்படையின் முன்னரங்க இராணுவ தளமாக அம்பாந்தோட்டை துறைமுகம் விரைவில் மாறக்கூடும் என்றும் அமெரிக்க உப ஜனாதிபதி மைக் பென்ஸ் இங்கு எச்சரிக்கை விடுத்தார். அதே நேரம், சில நாடுகளின் அரசியலை பீஜிங் சீர்குலைக்கின்றது என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். The American people want nothing more, and the Chinese people deserve nothing less.